சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/7/2023 புதன்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் நாள், தசமி திதி இன்று மாலை 6 மணி வரை, பரணி நட்சத்திரம் இன்று இரவு 7:43 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து வெற்றி காணக்கூடிய உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, ஒரு மேன்மை மிக்க திருப்பங்கள், மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அவரவருடைய அனைத்து அமைப்புகளுக்கும் ஏற்றாற்போலவும், வயதுகளுக்கு ஏற்றாற்போலவும், பெரியவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, இளையவர்களுக்கு காதலில் வெற்றி என்பது போன்ற அமைப்புகள், கடன் தீரக்கூடிய அமைப்பு, பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் என்ன காரகத்துவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவைகளில் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சனி பகவான் லாபத்தில் அமர்வது என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால், இப்பொழுது இன்னும் 2 வருடங்களுக்கு சனியினால் மிகப்பெரிய நல்ல ஆதாயங்களை, லாபங்களை அடையக்கூடிய நிலைமையில்தான் மேஷராசிக்காரர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே மேற்கு திசை மற்றும் இரும்பு, கழிவுப் பொருட்கள், பழைய பொருட்கள், விவசாயம், கால்நடை தீவனம் போன்ற அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே குடும்ப அமைப்புகளில் கவலைகள் தீரக்கூடிய யோக நாளாகவும், ஒரு விதமான திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது மேஷத்தினர் அனைவருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்ற தொழில் முன்னேற்றம், மாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். 9க்குடைய சனி பகவான் 10ஆம் இடத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றுக்கு அமைந்திருப்பதால் எல்லா நிலைகளிலும் ஒரு சிறிய மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடும். தொழில் மாற்றம் அல்லது தொழில் இடமாற்றம், வீடு மாற்றம் அல்லது அலுவலகத்திற்குள்ளேயே உங்களுக்குள் செக்ஷன் மாறுதல் போன்றவைகள், அல்லது வேறொரு தலைமையின் கீழ் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை, டீம் லீடர் மாற்றங்கள் போன்றவைகள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இதுவரை என்னுடைய முழு திறமையை காட்டுவதற்கான வாய்ப்புகள் சரியாக அமையவில்லையே என்கின்ற ஒரு மாதிரியான மனச்சூழல்களில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான வாய்ப்புகள் கிடைத்து அவைகளை நீங்களே மீண்டும் ஒரு நிலையில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொழில் நல்ல சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை அடையும். அதைப் போலவே சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் போன்றவைகள் நன்றாக இருக்கும். இன்னும் சில நிலைகளில் திரவ ரீதியிலான தொடர்புகளை கொண்டவர்கள், கலைத்திறமை கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகளும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நல்ல சுகங்களும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு 8/9 அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து நிலைமைகளிலும் ஆன்மீக உணர்வுகள் சற்று மேலோங்கி இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வயதானவர்களுக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் போன்ற சில மாண்புமிக்க அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாகவும், குருமார்கள் இளையவர்களுக்கு ஒரு நிலையில் அறிமுகம் ஆகுதல் அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு மகா பெரியவர் ஸ்ரீ ரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு, தெற்கு மாவட்ட பயணங்களின் மூலமாக புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு என ஆன்மீக சூழலில் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. இன்னும் பலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு, அவர்களோடு உறுப்பினராகக்கூடிய தன்மை என அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாகவும்,
கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம் போகலாமா என்கின்ற எண்ண மாறுதல்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு மனைவியின் பேச்சை கேட்பதன் மூலம் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாள். கடந்த 3 வருடங்களாகவே மன அழுத்தத்தில் இருந்து வந்த மிதனராசிக்கார குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே இனிமேல் கணவரின் பேரில் அப்படி ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக, அதிலும் குறிப்பாக மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் உள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 7-8 அதிபதியான சனி பகவான் 8 இடத்திலேயே அஷ்டம சனியாக அமைந்திருக்கிறார். பொதுவாகவே அஷ்டம சனி என்றவுடன் சற்று மனம் கலக்கமடைவது இயற்கைதான் என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் மனதிற்கு காரணமானவர் என்பதால் ஒரு மன அடக்கம் உள்ள, மனக்கட்டுப்பாடுள்ள அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் கடுமையான கெடுபலன்கள் எதையும் அஷ்டம சனி காலத்தில் கண்டிப்பாக சனி கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் பணம் பற்றிய சில புரிதல்களை கொடுப்பார் என்பதால் எந்த ஒரு நிலையிலும் கடன் அட்டையை தன்னை தவிர வேறு யாருக்கும் உபயோகப்படுத்தாமல் இருப்பது, கிரெடிட் கார்டு என்ற ஒன்று இருப்பதே மறந்து விடுவது நல்லது என்பதுதான் இப்பொழுது நடுத்தர வர்க்கத்து கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். தேவையான விஷயத்திற்கு மட்டுமே கடன் வாங்குவது, அசுபச் செலவுகள் விரயச் செலவுகளுக்கு கூடுமான வரை கடன் வாங்காமல் இருப்பது என்பது போன்ற நிலைகளோடு இன்னும் 2 வருட அஷ்டமச்சனி காலத்தை கடகராசிக்காரர்கள் கடந்து விடலாம் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்க முடியும். அதைப் போலவே உறவினர்களுடன் சேர்ந்து அண்ணன் தம்பிகளோ அல்லது மாமன் மச்சான்களோ ஏதேனும் ஒரு உறவுகளுடன் இணைந்து தொழில் ஆரம்பிப்பது என்பது உறவு கசப்பை அஷ்டமச்சனி நேரங்களில் கொடுத்து விடும் என்பதால் எதிலும் கவனமாக நிதானமாகவும் முக்கியமாக பண விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் அனைவருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 7 சனி பகவான் தற்போது 7 அமர்ந்து ராசியை பார்க்கிறார். சனி எப்பொழுதெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ அப்போது பிடிவாத குணம் அந்த ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும் என்பதே உண்மை. அதிலும் மிகுந்த நேர்மையாளர்களான, எதற்கும் வளைந்து கொடுக்காத, தனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது நேர்மை பிடிவாதம் அதிகரிக்கும் என்பதால் எதிலும் சற்று வளைந்து கொடுத்து போக வேண்டிய நாளாக, அதிலும் குறிப்பாக மனைவி கணவனிடம் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சில மாதங்களுக்கு இந்த நிலைமைகள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் நீடிக்கும் என்பதால் அனைத்து சிம்மராசிக்கார ஆண்களும் மனைவியின் பேச்சை கேட்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமையும். நல்லதொரு குடும்ப தலைவி அமைந்துவிட்ட குடும்பத்தில் எக்காரணத்திற்கும் பிரச்சனைகள் வருவதில்லை என்பதால் ஒரு நிலையில் மனைவியின் அமைப்பில் அத்தனை குடும்ப பொறுப்பை விட்டுவிடுவதன் மூலமாக வரப்போகின்ற பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தையுமே சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் சமாளித்து கொள்ளலாம். நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். குறிப்பாக அக்னி சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருப்பவர்கள், நெருப்பு இல்லாமல் எது நடக்காதோ அந்த தொழிலை செய்யக்கூடிய அனைவருக்குமே பொருளாதார முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மையும், வடக்கு நோக்கிய பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு வடக்கில் வேலை கிடைத்தல் போன்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய முக்கியமான நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 5-6 கூடிய சனி பகவான் 6 இடத்தில் ஆட்சி நிலையில் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 6 பாவகம் மனிதனுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை தரக்கூடியதாக ஜோதிடம் சொல்லுகிறது. அதாவது கடன் மனிதனுக்கு தேவையில்லை, அது 6 பாவகத்தால் கொடுக்கப்படுவது. அதைப் போலவே நோயை தருவதும் 6 வீடு. எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடிய, நம்மை கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடிய எதிரிகளும் இந்த 6 வீட்டிலேயே உருவாகுகிறார்கள் என்கின்ற அமைப்பில் சனி என்கின்ற பாவக்கிரகம் எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டை கெடுக்கும் என்பதன் தன்மையில் கடனை கெடுப்பார், நோயை கெடுப்பார், எதிரிகளை கெடுப்பார் என இன்னும் 2 வருடங்களுக்கு இவைகள் 3 இல்லாத நிலையில் 6 இடத்தில் சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை விளக்கக்கூடிய அமைப்பில் சனி இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருப்பதால்
சற்று சில நிலைகளில் எது நமக்கு தேவை என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டு அதற்கு முயற்சி செய்தால் அதன் மூலமான மேன்மைகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மேற்கு திசை லாபம், இரும்பு சார்ந்த பொருட்கள், மெக்கானிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள், ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அனைவருக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு 4-5 அதிபதியான சனி பகவான் 5 இடத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து குழந்தைகளை பற்றிய கவலைகளை விலக்கக்கூடிய நாளாகவும் சுப பிரிவாக குழந்தைகளை பிரியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டால் அவர்களை ஒரு பருவத்தில் பிரிகிறோம். அவர்கள் நல்ல விதமாக அவர்களுடைய கணவரோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு வழி அனுப்புகிறோம். ஆண் குழந்தையாக இருந்தால் சிறகு முளைத்து விட்டது என்பதன் அர்த்தத்தில் வேலை பார்ப்பதற்கு வெளியே அனுப்புகிறோம் இல்லையா? தூர இருந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறோம் இல்லையா? அதுபோன்ற அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுப நிலையில் குழந்தைகளை பிரிவது போன்ற நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளையும் இன்னும் சில மாதங்களையும் சொல்லலாம். அதாவது இன்னும் சில மாதங்களுக்குள் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்மை விட்டு பிரித்து சனி பகவான் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நல்ல அமைப்புகள், ஆண் குழந்தைகள் தூர இடங்களுக்கு செல்லுதல் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல வேலை கிடைத்து அதற்காக வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகள் போகுதல், நினைத்தவுடன் வர முடியாத தூரத்தில் குழந்தைகள் இருந்து அதே நேரத்தில் அவர்கள் வளர்ந்து வருவதை பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3-4 அதிபதியான சனி பகவான் 4 இடத்தில் வலுத்து வீற்றிருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 4 சனி அமர்ந்திருக்கும் பொழுது தாயார் மற்றும் வீடு வாகனங்கள் பாதிக்கப்படும் என்பது ஒரு விதி என்றாலும் கூட, ராசிநாதன் இப்பொழுது சுபத்துவத்தை அடைந்திருப்பதாலும் சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்பட்ட சனிக்கும் செவ்வாய்க்குமான நிலைமைகள் மாறி ராசிநாதன் சனியை பார்த்து கொண்டிருப்பதாலும் வீடு வாகனம் தாயார் தன் சுகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மற்றும் கல்வி மேன்மை அமைப்புகளில் நிறைவுகளை அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போலவும் இருப்பிடம் தகுதிக்கேற்றாற்போலவும் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இதுவரை வீடு வாங்க முடியவில்லை, வீடு கட்டுவதை பாதியில் நிறுத்திவிட்டேன், பண வசதி இல்லை என்பது போன்ற வீடு சார்ந்த குறைகள் அத்தனையும் நீங்கப் போகின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அமைவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒத்தி மற்றும் லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குத்தகை வீட்டிற்கு மாறக்கூடிய தன்மை, சிலருக்கு நிரந்தரமான வீடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை என அனைத்தும் வீடு சார்ந்த விஷயங்கள் கனவுகளாக இருந்தவை நனவுகளாக மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு வாகன பிராப்தி இருக்கக்கூடிய நாள், பெரியவர்கள் வாகனம் வாங்கி தருவதற்கு சம்மதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு தனம் மற்றும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3 அதிபதியான சனி பகவான் 3 நல்ல நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3, 6, 11 இடங்களில் மட்டுமே சனி பகவான் நல்லதை செய்வார் என்பதால் 3 இடத்திற்கு வருவது என்பது 30 ஒரு முறை, அதாவது 30 ஒரு முறை மட்டுமே சனி தருகின்ற அதிர்ஷ்டத்தை இன்னும் 2 அனைத்து தனுசு ராசிக்காரர்களும் பெறுவீர்கள் என்பதால் சனியின் நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சனியின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் துறை அமைப்புகள், இரும்பு சார்ந்த அமைப்புகள், கற்கள் சார்ந்த கனிம வளங்கள், நிலக்கரி, சுரங்கம் போன்ற அமைப்புகள், உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், திரவ ரீதியிலான அதாவது குடிக்கக்கூடாத திரவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிட், பெட்ரோல் போன்றவைகளை உற்பத்தி செய்பவர்கள், அது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பழைய கார்கள், பழைய பைக்குகளை வாங்கி விற்பவர்கள் அனைவருக்கும் இன்றிலிருந்து நல்லதொரு பொருளாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை. ஆட்டோ இயக்குநர்கள், டாக்ஸி இயக்குநர்கள், உணவு டெலிவரி செய்யக்கூடிய அனைத்து இளைய பருவத்தினருக்கும் வெகு நல்ல அளவில் வெகுமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக உங்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு வயதிற்கேற்ற நல்ல அனுபவம்
அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் தனாதிபதியுமான சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தன வரவிற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடிக்கடி செப்டம்பர் மாதம் முதல் மகர ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லி வருகிறேன். சனி உங்களை விட்டு, உங்களுடைய நட்சத்திரத்தை விட்டு எவ்வளவு தூரம் விலகி கொண்டு செல்கிறாரோ அவ்வளவு தூரம் இருளில் இருந்து நீங்கள் விலகுகிறீர்கள், நீங்குகிறீர்கள் என்பது அர்த்தம். இருள் உங்கள் மீது அமர்ந்திருக்கிறது என்பதையே உங்களுடைய கடந்த கால ஜென்மச்சனி உங்களுக்கு அடையாளம் காட்டியது. அதாவது 2021-22 ஆகிய இரண்டு வருடங்களும் கடுமையான ஒரு சூழலில் மகர ராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போலவும் பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்றாற்போலவும் இருந்தீர்கள் இல்லையா? அவைகள் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை. குறிப்பாக இன்னும் சரிவர ஒன்றும் கைவரப்பெறாத திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இப்போதிலிருந்தே நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய நிலைமை என மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணவரவு, குடும்ப நிம்மதி, வாக்குப்பலிதம், கணவன் மனைவியரிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய நிலைமை, குழந்தைகளால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்த அனைவருக்குமே குழந்தைகளால் நன்மைகள் வரக்கூடிய சூழல் என எல்லாமே நன்றாக நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் வரும் என்பதால் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு விரயாதிபதியும் ராசிநாதனுமாகிய சனி பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்ந்து ஜென்மச்சனி என்கின்ற நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் சற்று சாதகமற்ற பலனைத்தான் ஜென்மச்சனி தரும். அப்படி என்ன பலன்களை தந்துவிடப் போகிறது? வாழ்க்கை அனுபவங்களை அவர்தான் புரிய வைக்க வேண்டும் என்பதால் நல்ல வேலையை கொடுக்க மாட்டார். எவரை நம்புகிறீர்களோ அவர் மூலமான நல்லவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. காதலில் தோல்வி போன்ற வயதிற்கேற்ற மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. என்ன தேவை? வாழ்க்கையில் திருமணம், வேலை மற்றும் மற்றவர்களோடு ஒரு புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் இந்த வயதில் தேவையில்லையா? அவைகள் அனைத்திலும் கை வைக்கக்கூடிய பணம் பற்றிய ஒரு புரிதல்களையும் விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஜென்மச்சனி அமைப்பு தற்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 50 வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனி அப்படி ஒன்றும் கஷ்டங்களை கொடுத்து விடாது என்பதால் அவர்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையாகவும் கூடுதலாக பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல தொழில் மேன்மை, வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தல் என வயதிற்கு ஏற்றாற்போல 2 பிரிவுகளாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் செய்யும் என்பதால் எல்லா நிலைகளிலும் மாறுதல்கள் வந்தாலும் கூட அவைகளை பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல அமைப்புகள் அனைத்தும் உருவாகக்கூடிய முதன்மையான நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் அனைவருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் விரயாதிபதியுமான 11-12 குடைய சனி பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கின்ற வருகின்ற வருமானம் லாபங்கள் விரயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 12 இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது அபரிதமான பணவரவு லாபத்தை தருவார் என்பது விதி. ஆனால் அவைகளை சேமித்து வைக்க முடியாமல், சிக்கனமாக இருக்க முடியாமல், தான் தோன்றித்தனமாக அல்லது அசுப அமைப்பில் ஏதேனும் ஒரு நிலையில் செலவை செய்துவிட்டு அடுத்து ஜென்மச்சனி வரும்பொழுது அடாடா, இந்த காலத்தில் இவ்வளவு வருமானம் வந்ததே, இப்போது தேவையான அளவிற்கு பணம் இல்லையே, கடந்த காலங்களில் சேமித்து வைக்காமல் போய்விட்டதே என்பது போன்ற எண்ணங்களை 12 இடத்து சனி பகவான் தருவார் என்பதால் ஒரு நிலையில் சிக்கனத்தின் அவசியம், சேமிப்பின் அவசியத்தை மீனராசிக்காரர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 40 வயதுகளில் இருப்பவர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் போன்றவைகள் விலகக்கூடிய தன்மை, அதிகமான வருமானத்தின் மூலமாக இனிமேல் என்றென்றும் நம்முடைய வருமானம் நிலைத்திருக்கும் என்கின்ற ஒரு மாதிரியான மிதமெஞ்சிய தன்னம்பிக்கை போன்றவைகளை இன்றைய நாளில் சனி பகவான் 12 இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு சிக்கன கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே மஞ்சள் நிறமுள்ள தொழிலின் மீது தொடர்புகள், ஈடுபாடுகள், அதில் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 6 நாட்களுக்கும் மேலாக சூரியன் முதல் சுக்கிரன் வரையிலான 6 கிரகங்களுடைய தசை, அதாவது குறிப்பாக நேற்று
சுக்கிரதசை எப்படி இருக்கும் என்பதை பார்த்துவிட்ட நிலையில் இன்றைக்கு ஏழாவது கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய தசை எப்படி வந்தால் யாருக்கு எப்படிப்பட்ட எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்னக்காரர்களுக்கு சாதகமான அல்லது சாதகமற்ற பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே சனி என்றாலே பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பதைப் போல சனி என்றாலே சகலமும் நடுங்கும் என்பதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் சொல்லி வருகிறேன். சனி என்றாலே ஒரு தேவையற்ற பயம், ஒரு வினோதமான உணர்வு நம்மிடையே இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆயினும் சனி ஒருவரே கர்மக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய நம்மை உழைத்து ஒரு நிலையில் உயர வைக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் வருவார். சனியின் தசை ஆளுமை வருடங்கள் 19 வருடம். அதாவது உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்கிறது என்றால் இன்னும் 19 வருடங்களுக்கு உங்களுக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம். சனி யோகக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு சனி தசை சாதகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்கிறது என்பதே உண்மை. அதிலும் உடல் உழைக்க தேவையான ஒரு மத்திம பருவத்தில், ஒரு 25 வயதிலிருந்து 45 வயதிற்குள்ளாக இந்த தசை வரும் பொழுது நல்ல நிலையில் மிகப்பெரிய ஆதிபத்திய அமைப்புகளுக்கு ஏற்றார் போலவே நல்ல யோகத்தை தரக்கூடியவராக வருகிறார். அதுவும் ரிஷபம் மற்றும் துலாம் லக்னம் ராசிக்காரர்களுக்கு அவரே ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பெருங்கோணம் மற்றும் பெருங்கேந்திர அமைப்புகளுக்கு தொடர்பு கொள்வார் என்பதால் மிகப்பெரிய நிலையில், அதாவது பலவீனத்தை அடைந்திருந்தாலும் கூட பாபத்துவம் அடையாமல் இருக்கின்ற நிலைமைகளில், ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடையாமல் நீச்சம், நட்பு, பலவீனமான பகை நிலைமை போன்றவைகளை ரிஷபதுலாம் லக்ன ராசிக்காரர்களுக்கு அடைந்திருந்தாலும் கூட அவர் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை செய்து விடுவதில்லை. அதே நேரத்தில் அவருக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசை நிலையில் நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைந்திருப்பது, சூரியனின் நேர் பார்வையில் இருப்பது அல்லது சூரியனோடு இணைந்திருப்பது போன்ற அமைப்புகளில் சனி சற்று எரிச்சல் தன்மையை அடைவார் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் இல்லையா. அதுபோன்ற நிலைமை சாதகமற்ற மாறுபாடான தன்மைகளை சனிதசை தன்னுடைய வருடங்களில், அதாவது புக்திகளுக்கு ஏற்றாற்போல செய்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னொரு இருள் கிரகமான, அவரைப் போலவே இன்னொரு இருள் கிரகமான ராகுவோடு அவர் சேர்ந்திருக்கும் போதும் அவர் கடும் பலவீனம் அடைகிறார், தன்னுடைய இயல்பை தர முடியாமல் பாபத்துவம் அடைகிறார் என்பதால் ராகுவோடு அவர் இணைந்திருப்பதும் சனிதசையில் அப்படி ஒன்றும் சாதகமான பலன்களை தருவதில்லை. ஆகவே ஆதிபத்திய விசேஷமுள்ள இப்போது நான் சொன்ன ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்களுக்கு அவர் மிகுந்த யோக பலன்களையே கண்டிப்பாக செய்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு நிலையில் கடகம், சிம்மம் ஆகிய 2 லக்னம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளையும் அதே நேரத்தில் பிற்பாதி வருடங்களில் யோக பலன்களையும் தருவதற்கு அவர் விதிக்கப்பட்டவர் என்பதால் கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு முற்பாதியோ பிற்பாதியோ, அதாவது 19 வருடங்களில் 9.5 வருடங்கள் யோகத்தையும் மீதி 9.5 வருடங்கள் எதையாவது ஒன்றை ஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்பிற்கேற்றார் போல செய்வார். முதல் 9.5 வருடங்கள் யோகம் செய்தால் பிற்பகுதி 9.5 வருடங்கள் கம்மென்று இருந்துவிடக்கூடிய நிலைமை, அல்லது பிற்பகுதியில் யோகம் செய்தால் முற்பகுதி 9.5 வருடங்களும் சற்று கடுமை காட்டக்கூடிய நிலைமை என சனிதசை முழுவதுமே சில நிலைகளில் சிலருக்கு சாதகமான தன்மைகளை கொடுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே பருவத்திற்கு ஏற்றாற்போல நான் அடிக்கடி சொல்வதைப் போல சனிதசை நல்ல மத்திம பருவத்தில் உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற, உடல் உழைக்க தகுதியான அளவில் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பருவத்தில் வரும்பொழுது பெரும்பாலும் சனி எப்படி யோகம் செய்வார், அவருடைய இரும்பு, மார்க்கெட்டிங் துறைகள், பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், கழிவுகள், குப்பைகள், பழையவைகள் மற்றும் அதைவிட பெட்ரோல் போன்ற நீசத்திரவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து நிலைமைகளிலும் சனி பகவான் நல்ல அமைப்புகளையே தன்னுடைய திசையில் செய்கிறார். நாளை ராகு அவருடைய திசையில் என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.